ஆப்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். கனடாவின் கிபக் மாகாணத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத செவிலியர்கள் தற்போது ஊதியமற்ற இடைநீக்கத்தை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான கடைசி தேதியாக அக்டோபர் 15 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கியூபெக்கில் மருத்துவர்களுக்கும் இதுபோன்ற உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற ஆணை வெளியிடப்பட்டிருந்தது. சுகாதாரத்துறையை பொறுத்த மட்டில் 25,000 ஊழியர்கள் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய செய்திகள். பெங்களூருவில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஏர்போர்ட்டில் வெள்ளம் புகுந்ததால் பயணிகள் தத்தளித்து வந்தனர். இந்நிலையில் டிராக்டர் மூலம் அங்குள்ள பயணிகளை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னையில் 4 மாதங்களில் காவல் கரங்கள் மூலம் சாலையோரங்களில் சுற்றி திரியும் முதியோர், பெண்கள், குழந்தைகள் என மொத்தம் 944 நபர்களை மீட்டுள்ளதாக காவல் ஆணையர் சங்கர் ஜிலால் தெரிவித்துள்ளார். காவல் கரங்கள் மூலமாக மீட்கப்படும் நபர்களை மீட்டு முதலுதவி அளிக்க பயன்படும் வகையில் SBI வங்கி சார்பில் ஆம்புலன்ஸ் ஒன்று வழங்கும் நிகழ்ச்சி காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காவல் ஆணையர் பங்கேற்று ஆம்புலன்ஸை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆதரவற்றோர் குறித்த காவல்காரங்கள் குழுவினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கும் வகையில் அவசர உதவி எண்களை அறிமுகப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். சென்னை பெருங்குடியில் உள்ள 235 ஏக்கர் குப்பை கிடங்கை இன்று காலை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மாநிலங்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த KN நேரு அவர்கள் பேசினார். குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரிப்பது நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு மிகவும் சவாலான பணி என்று அவர் தெரிவித்தார். பல பேரூராட்சிகளில் குப்பைகள் கொட்டுவதற்கான இடங்களை தேடுவதே பெரும் சிக்கலாக உள்ளது என்றும், ஒருபுறம் குப்பைகளை மக்கள் எடுக்க சொல்கிறார்கள், மற்றொரு புறம் அந்த குப்பைகளை தங்கள் இடங்களில் கொட்ட வேண்டாம் என்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை களைவதற்காகவே பயோ மைனிங் முறையில் பிளாஸ்டிக் பொருட்களை தனியாக, உலோகங்கள் தனியாக, மக்கும் குப்பைகள் தனியாக என்று குப்பைகளை பிரிப்பதற்காக டெண்டர் விடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதை ஒரு 3 ஆண்டு காலத்திற்குள்ளாக இங்கே இருக்கிற முழு குப்பையும் அகற்றிவிட்டு நான் நிலமாக உருவாக்குகிற பணி தொடர்ந்து நடைபெறும். இனி வருகின்ற போது ஃப்ரம் த பிகினிங் பாயிண்ட், முத இடத்திலேயே குப்பையை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்தெடுக்கிற பணியும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தமிழக காங்கிரசின் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி தமிழக காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பின்னர் இருவரும் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். தமிழக இளைஞர்களின் வாழ்வை அழிக்கும் அழிவு சக்தியாக சீமான் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பேசினார். இனிமேல் காங்கிரஸ் கட்சியினரை இழிவாக பேசினால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் சீமான் வீட்டிற்கு செல்வோம் என்று செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் இதற்கு நேர்மாறாக சீமான் அவர்களுடைய அரசியல் பயங்கரவாதத்தையும் படுகொலைகளையும் ஆதரிப்பதாகவும் முன்னிறுத்துவதாகவும் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த இளைஞர்களுடைய குடும்பங்களுக்கும் தமிழ் மண்ணிற்கும் சீமானவர்களால் ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இங்கே இருக்கு. உலக செய்திகள். பிரான்ஸ் அதிபர் பிரிட்டனை பழிவாங்க அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பிரிட்டன் தங்களுக்கான ஜெர்சி தீவில் பிரான்சின் மீன்பிடி படகை அனுமதிக்கவில்லை என்றால் மின்சாரத்தை தடை செய்வோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் பிரிட்டனுக்கு எதிராக இத்தகைய அறிக்கையை வெளியிட்டார். ஆனால் இந்த அறிக்கைக்கு ஸ்பெயின், இத்தாலி மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.
please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.